ஓம் சாந்தி எல்லா சகோதர ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு சொர்க்கத்தை பற்றின ஒரு சின்ன பாட்டு சொர்க்கத்திலே எனக்கு ஒரு வீடு உண்டு அங்கே தானே நானும் போக போறேன் சொர்கத்திலே எனக்கு ஒரு வீடு உண்டு அங்கே தானே நானும் போக போறேன் சொர்க்கமா அது எப்படி இருக்கும் நானும் தானே சொல்ல போறேன் நீங்க கேளுங்க சொர்க்கம் ரொம்ப அமைதியான பூமியா பூமியா இருக்கும் இருக்கும் சந்தோஷமான அங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும் அங்க ஒவ்வொரு வீடும் தங்கத்தாலே கட்டிருப்பாங்க வைரம் வைடூரியங்களான மாட மாளிகைகள் இருக்கும் சொர்க்கம் அதிகமான வெயிலும் இருக்காது அதிகமான குளிரும் இருக்காது மிதமான சீதோஷ்ண நிலையாக இருக்கும் அங்கே இருக்கிற தேவதைகள் கோபமே படமாட்டாங்க சண்டையும் போட மாட்டாங்க எல்லாரும் எல்லாரும் மேலையும் அன்பாக இருப்பாங்க அங்க எல்லாருக்கும் நூற்றம்பது வருஷம் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க அங்க யாருக்கும் பிபி சர்க்கரை உப்புன்னு எந்த நோயும் இருக்காது எந்த துக்கமும் இருக்காது சொர்க்கத்தில் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்னு எந்த விஷயமும் இருக்காது காமம் இருக்காதா அப்புறம் எப்படி சுகமாக இருக்க முடியும்னு கேட்குறீங்களா அங்கே எல்லாருமே சிவனோட சக்திகளாம் ஆத்மா உணர்வோடு இருக்கிறதுனால யோக சக்தியின் மூலமாக குழந்தை பிறக்கும் ஆஸ்திக்கு ஒரு ஆண் ஆசைக்கு ஒரு பெண்ணுன்னு இரண்டே குழந்தைகள் தான் இருக்கும் ஆஹா சுகம் தரக்கூடிய சொர்க்கத்துக்கு நீங்களும் போகணுமா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் ரெண்டு அப்பா என்ன ரெண்டு அப்பாவா அப்படி தானே கேக்குறீங்க ஆமா ஒண்ணு இந்த உடலை கொடுத்த உங்க வீட்டில் இருக்கிற அப்பா இன்னொருத்தர் இந்த உடலுக்குள்ள ஒளிஞ்சி இருக்கிற உயிரேன்னு சொல்லக்கூடிய ஆத்மா அந்த ஆத்மாவோட அப்பா பரமாத்மா சிவன் நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களா ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு சிவன் தான் அப்பா அந்த அன்பான பரமாத்மா சிவன் எங்க இருக்காருன்னா பரலோகம்னு சொல்ற பரந்தாமத்தில் சிறு ஒளி புள்ளியா இருக்காரு இதனால தான் கோவிலில் சிவலிங்கமாக வச்சு பூஜை பண்ணுறோம் சரி இப்போது நீங்கள் உங்களை ஆத்துமான உணர்ந்து ஆத்மாவோட அப்பாவைய பரமாத்மாவை சிவனை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே சொர்க்கத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க ஆனால் அந்த சொர்க்கத்தில் நீங்கள் நிரந்தரமாக இருக்கணுன்னா இருபத்தி ஓரு பிறவிகள் இருக்கணுன்னா ஒன்னே ஒன்று பண்ணணும் அது என்னன்னா இந்த ஒரு பிறவி மட்டும் பரமாத்மா சிவன் சொன்ன வழிபடி நடக்கணும் சிவனா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேக்குறீங்களா பரமாத்மா சிவன் இந்த உலகத்துக்கு அவதரிச்சு ஞானத்தை சொல்லி எண்பத்தி மூணு ஆயிடுச்சு எண்பத்தி மூணு வருஷமா எங்களுக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு கேக்குறீங்களா இது இதனால வரைக்கும் எதுவுமே தெரியாத ஒன்றுமே புரியாம இருந்துட்டோம் இப்போ நீங்க எல்லாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற யோக தியான நிலையத்துக்கு போங்க இலவசமா சிவ தந்தையோட அறிமுகத்தையும் ஞானத்தையும் கேளுங்க அதன் மூலமா உங்களுக்கு சொர்க்கத்தில் நிரந்தர பதவியாக இருபத்தியோரு பிறவிக்கு கிடைக்கும் சுகம் சுகமாக இருப்பீங்க ஓம் சாந்தி